சொன்னார்கள். அருமையான தாய்மார்களே, இவ்வளவு இக்கட்டான அந்த நிலையிலும் கூட அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்கின்ற அந்த உறுதிதான் அவர்களை காப்பாற்றியது. அல்லாஹ் அடிக்கடி சொல்வதுண்டு, நான் அல்லாஹ் நம்மோடு எப்படி நடக்கிறான் சொன்னா, அல்லாஹ்வை பற்றி நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்களோ அப்படித்தான் நடப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுவானோ அப்படித்தான் நான் நடக்கிறேன். அல்லாஹ்வை பற்றிய நல்ல எண்ணம் வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய நல்ல எண்ணம் வேண்டும். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், எனக்கு அல்லாஹ் நன்மையைத்தான் நாடுவான். இப்படியே தான் நம்ம யோசிக்கணும். ஆனா பெண்களுக்கு பொதுவாக எப்போதுமே மாற்றமான சிந்தனை தான் உண்டு. அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் தண்டிச்சுட்டு கொண்டே இருக்கிறான். இந்த சிந்தனை சைத்தான் பெண்களை தான் ரொம்ப லேசா வழிகெடுக்கிறான். இந்த சிந்தனை ரொம்ப தவறானது, அல்லாஹை குறித்த நல்லெண்ணம் இருக்க வேண்டும் என்கின்ற இந்த சிந்தனை வரணும். அருமையானவர்களே, இதைத்தான் நபிமார்களுடைய வரலாறுகள்ல பார்க்கிறோம். ஹஜரத் மூசா அலை இஸ்லாமுடைய வரலாறு அதைத்தான் நமக்கும் சொல்கிறது. உலகத்திலே பெரிய கொடுங்கோல் அரசன் ஃபிரௌன், பெண் குழந்தைகளை எல்லாம் உயிரோடு வைத்தான், ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. மிக மோசமான ஒரு அரசன். அந்த அரசனிடம் பல்வேறு காலங்கள் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டாங்க. மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்தாரும் கஷ்டப்பட்டாங்க. ஒரு காலம் வந்தது, அல்லாஹ் மூசா அலை இஸ்லாமிற்கு உதவி செய்ய நாடினான், ஃபிரௌனை அல்லாஹ் அழிக்க நாடினான், மூசா அலை இஸ்லாமை காப்பாற்ற நாடினான். ஃபிரௌனிடம் எவ்வளவு பெரிய படைகள் இருந்தது, லட்சோப லட்சம் பேர் கொண்ட மாபெரும் படை இருந்தது. மூசா அலை இஸ்லாமிற்கு அல்லாஹ் ஆணையிட்டான், உங்களுடைய தோழர்களோடு இரவோடு இரவாக இந்த எகிப்து நகரத்தில் இருந்து வெளியேறுங்கள். தோழர்களை அழைத்துக் கொண்டு வெளியேறினாங்க. கடல் குறுக்கே வருகிறது, கடல் குறுக்கே வருகிறது. பின்னால் ஃபிரௌனுடைய படைகளும் துரத்தி கொண்டு வருகிறது. பின்னால் ஃபிரௌனுடைய படைகளும் வருது. மூசா அலை இஸ்லாமுடைய கூட்டத்தில் இருந்தவர்கள் பெரும்பாலும் நம்பிக்கை இல்லாதவர்கள். மூணு பேர் தான் அல்லாஹ்வுடைய உதவியை நம்பினாங்க. மூசா அலை இஸ்லாம், அவருடைய சகோதரர் ஹாரூன் அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாமுடைய மாணவராக இருந்த யூஷா இப்னு நூன், யூஷா என்று ஒரு மனிதர், மூசா அலை இஸ்லாமுடைய மாணவர். அவர் மூசா அலை இஸ்லாம் இறந்த பிறகு நபியாகவும் ஆக்கப்பட்டாங்க. இந்த மூணு பேர் தான் நம்பினாங்க அல்லாஹ் கைவிட மாட்டான்னு சொல்லி. மிச்சம் இருந்த அத்தனை பேரும் என்ன சொன்னாங்க, மூசாவை எங்களை சிக்கலில் மாட்டி விட்டு விட்டீர், எங்களை சிரமத்தில் மாட்டிட்டீங்க, பின்னால ஃபிரௌனுடைய படைகள் வருது. சொன்னாங்க, இன்னால முதரக்கும், மூசாவை நாம் அகப்பட்டுக் கொண்டோம், நாம் சிக்கிக் கொண்டோம் என்று சொன்னாங்க. ஆனா மூசா அலை இஸ்லாம் என்ன சொன்னார்கள், காலக்கல்லா, நிச்சயமாக அவ்வாறு இல்லை, இன்னமா ரப்பி சயஹதீன், என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், என்னோடு என்னுடைய ரட்சகன் இருக்கிறான், சயஹதீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த வார்த்தையில் இருக்கிற அழுத்தத்தை பாருங்கள், இந்த வார்த்தையில் இருக்கிற உறுதி, இன்னமா ரப்பி. இந்த வார்த்தையை அடிக்கடி ஒவ்வொரு மூமினான ஆணும் பெண்ணும் சொல்லணும். எந்த கஷ்டம் வந்தாலும் சொல்லி பாருங்க, இன்னமா ரப்பி, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். உள்ளத்தில் இருந்து இந்த வார்த்தைகள் வரணும், இன்னமா ரப்பி, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அருமையானவர்களே, தவறாக எண்ணக்கூடாது. நம்ம நிறைய திக்ர்கள் செய்வதை, நிறைய திக்ர் மஜ்லிஸ்களுக்கு செல்வதை பெரிய நினைக்கிறோம், ஆனா உள்ளத்துல நமக்கு அது வர்றது கிடையாது. இன்னமா ரப்பி, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்கின்ற இந்த வார்த்தையை ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்லி பாருங்கள், அல்லாஹ் பாதைகளை எப்படியெல்லாம் திறந்து விடுவான் என்று. மூசா அலை இஸ்லாம் அந்த வார்த்தையை தான் சொன்னார்கள், நிச்சயமாக நாம் அகப்படவில்லை, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், சயஹதீன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த வினாடி அல்லாஹ் வழிகாட்டினான், முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய லட்சோப லட்சம் பேர் கொண்ட படைகள். அல்லாஹ் சொன்னான், அனிதுரி பி அஸாகல் பஹர், மூசாவை இந்த கைத்தடியால் கடலை அடிப்பீராக சொன்னான். மூசா அலை இஸ்லாமுடைய கைத்தடி, அதில் தான் எத்தனை அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்லாஹ் உதவி செய்யணும் நாடிட்டான் சொன்னா எப்படினாலும் உதவி செய்வான். நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இந்த சோதனையிலிருந்து நாம எப்படி மீள போறோம் நினைக்கலாம். அல்லாஹ் உதவி செய்வதற்கு எந்த பொருளையும் அல்லாஹ் காரணமாக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய காலத்துல நம்ருதுங்கிற கொடி அரசன் இருந்தான். அல்லாஹ் அந்த அரசனை எதை கொண்டு அழிச்சான், அந்த அரசனை வந்து ஒரு கொசுவை கொண்டுதான் அல்லாஹ் அழிச்சான். அது அவனுடைய மூக்கு வழியாக மூளைக்கே போயிடுச்சு, அதுலதான் இறந்து போனான். தன்னை கடவுள் என்று சொன்னான். அல்லாஹ் ஒரு எதிரி அழிக்கிறதுக்கு ஒரு கொசு போதும், அல்லாஹ் எதிரிகளை அழிக்கிறதுக்கு வெட்டுக்கிளி போதும். எதிரிகளை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் பேனை கொண்டும் அழிப்பான், வெட்டுக்கிளிகளை கொண்டும் அழிப்பான். குர்ஆன்ல வருது, ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு ஒன்பது வகையான தண்டனை அல்லாஹ் இறக்கி வச்சான். ஒன்பது வகையான தண்டனை அல்லாஹ் நாடினான் சொன்னா, எதிரிகளை அழிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய படைகள் நிறைய இருக்குது, காற்றை கொண்டும் அல்லாஹ் அழிப்பான், பேன்களை கொண்டு, வெட்டுக்கிளிகளை கொண்டு,
நாம கற்பனை கூட செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் அழிப்பான், ஆனா முஸ்லிம்கள் அந்த தரத்தில் இருக்கணும். இன்னைக்கு நாமளும் நம்முடைய எதிரிகளை கண்டு பயப்படுறோம், அவங்களுக்கு எதிராக துவா செய்யறோம், ஆனால் அல்லாஹ் நம்முடைய துவாவை எப்ப ஏற்பான்? நாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வோடு இருந்தால் அவன் நம்மோடு இருப்பான். அழிக்கிறது எப்படி? அவனுக்கு ஒரு நிமிஷம் தான்.